திருச்சிற்றம்பலம் மணக்கோயில் கொண்ட நாதா போற்றி, நின்ற ஊர் மேவிய பூசலார் போற்றி, 63 நாயன்மார் திருவடிகளை வணங்கி பூசலார் நாயனார் திருவடி அருளோடும் திருத்தல வரலாற்றில் இன்று நாம் திருவான்மையூர் தலம் காண்போம். தலம் காணும் முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பெலைக்கானால் என்று வரும் அதை அழுத்தினால் எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தலம் காண்போம். தலம் திருவான்மையூர். இறைவர் மருந்தீஸ்வரர், அமுதீஸ்வரர், பால்வனநாதர், வேதபுரீஸ்வரர். இறைவி சொக்கநாயகி, சுந்தரநாயகி. தலமரம் இங்கு வன்னி. தீர்த்தம் பஞ்சதீர்த்தம். இங்கு சுவாமியை காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 9 மணி வரையும் தரிசிக்கலாம். இத்தலத்தில் சம்பந்தர், அப்பர், சேக்கிழார், வான்மீகி முனிவர், அகத்தியர், பிருங்கி முனிவர், சூரியன், வேதங்கள், தேவர்கள், காமதேனு ஆகியோர் வழிபட்ட தலமாகும். சென்னையில் இருந்து தலம் செல்லலாம். திருவான்மையூர் சென்னையில் தெற்கு பகுதியில் உள்ளது. தல வரலாறு. எங்கள் இறைவர் வால்மீகி முனிவருக்கு வன்னி மரத்தடியில் உமையோடு காட்சி கொடுத்த தலம் என்பதால் திருவான்மையூர் என்று அழைக்கப்படுகின்றது. கைலையிலிருந்து தென்திசை வந்த அகத்தியருக்கு வயிற்றுவலி ஏற்பட இத்தலத்தில் அவர் சிவனை நோக்கி வழிபாடு செய்ய வன்னி மரத்தடியில் உமையோடு தோன்றி அவரது நோய் தீர்க்கியதோடு இல்லாமல் உடலில் ஏற்படும் நோய் குறித்தும் அதற்கான மருந்தாகும் மூலிகைகள் குறித்தும் உபதேசம் செய்தார். பிறவி பிணியை தீர்த்தருளும் இறைவன் உடலில் ஏற்படும் பிணிக்கும் மருந்துரைத்து தலம் என்பதால் மருந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். முனிவரால் சாபம் பெற்ற காமதேனு இத்தலத்தில் மருந்தீஸ்வரர் திருமேனிக்கு தினமும் பால் சொரிந்து பாவம் நீக்க பெற்றது. அதன் கால் குழம்பு பட்டதால் உண்டான வடு திருமேனியில் இன்றும் நாம் காணலாம். காமதேனு பாலில் சொரிந்ததால் இறைவர் வெண்மையாக காட்சியளித்ததால் ஈசனை பால்வண்ணநாதர் என்று அழைக்கப்படுகின்றார். திருப்பார்கடலில் தேவர்கள் கடைந்தெடுத்த அமுதத்தால் பிரதிஷ்டை செய்ததால் அமுதீஸ்வரர் எனவும், 4 வேதங்களும் வணங்கியதால் வேதபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். பிறவி பிணியையும் உடலில் ஏற்படும் நோய் பிணியையும் போக்கி அருள் செய்யும் இறைவனை வாழ்நாளில் சென்று தரிசனம் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.